ஹாய் ஹலோ வியர்ஸ், வெல்கம் டு அடா 24x7 தமிழ். ஸோ நான் தான் உங்கள் பூபதி. ஸோ நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு சூப்பரான சம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ரீட் பண்ணுறேன். அருள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அருள் மட்டும் தனியா என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாரு 27 hours மோர் தென். ஒரு ஒர்க் அவர் தனியா கம்ப்ளீட் பண்ணும்போது 27 மணி நேரம் அதிகமாக தேவைப்படுது. யாரை விடனா அருள் மற்றும் பூபதி டூகெதர் கம்ப்ளீட் எவர். அப்ப அருளும் பூபதியும் எவ்வளவு ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க எனக்கு தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்களோ அதை விட 27 hours அருள் அதிகமா எடுத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் லைன். அடுத்தது பூபதி. பூபதி எலோன் கம்ப்ளீட் எவர் எலோன் இன் 3 hours மோர் தென் அருள் அண்ட் பூபதி டூகெதர் கம்ப்ளீட் எவர். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதே ஒர்க்க அருளும் பூபதியும் இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டான்னு தெரியாது இல்லையா, எக்ஸ் ஹவர்ஸ். சோ அதை விட பூபதி என்ன பண்றாருன்னா 3 மணி நேரம் அதிகமா எடுத்துக்கிறாரு. அருள் என்ன பண்றாருன்னா 27 மணி நேரம் அதிகமா எடுத்துக்கிறாரு. ஓகே, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, என்ன குஷன் கேட்டிருக்கான்னு பாருங்க. இன் ஹவு மெனி டேஸ் இல்லைன்னா ஹவர்ஸ் வரும், இன் ஹவு மெனி ஹவர்ஸ். ஓகேங்களா, எவ்வளவு ஹவர்ஸ் வந்து தேவைப்படுது, எவ்வளவு ஹவர்ஸ் வந்து தேவைப்படுது அந்த ஒர்க்கை பூபதி மட்டும் தனியா கம்ப்ளீட் பண்ணா அப்படிங்கிறது குஷன். ஓகே, இப்ப கொடுத்துருக்க டேட்டாஸ் எழுதுதான் ஏ அண்ட் பி எடுத்துக்கிறேன். ஏ அண்ட் பி அப்படிங்கிறது யாருன்னா அருள் அண்ட் பூபதி. அருள் அண்ட் பூபதி ஒரு ஒர்க்கை எவ்வளவு டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க, எவ்வளவு ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க எனக்கு தெரியாது, எக்ஸ் ஹவர்ஸ். கரெக்டுங்களா, இப்ப அதே ஒர்க்க அருள் மட்டும் ஏ அப்படின்னா அருள் அருள் மட்டும் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் எடுத்துக்கிறாருன்னா 27 hours. அருளும் பூபதி எவ்வளவு ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்களோ அதை விட 27 hours மோர் தென். அப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 27 hours. கரெக்டுங்களா, அதே ஒர்க்கை பூபதி தனியா கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 hours அதிகமா எடுத்துக்கிறாங்க. யார விட, அருள் அண்ட் பூபதி விட. இப்ப பி எலோன் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா எக்ஸ் பிளஸ் 3 hours. இது ஆக்சுவலா ட்ரெடிஷனல் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்து சால்வ் பண்ணலாம். வேற ஒரு ஷார்ட் கட் இருக்கு. என்ன ஷார்ட் கட்னு சொல்றேன், அருளும் பூபதி எக்ஸ் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க. அருள் வந்து இந்த எக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேல 27 hours எடுத்துக்கிறாரு. பூபதி வந்து இந்த எக்ஸ்ட்ராஸ்க்கு மேல 3 hours எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க. இந்த ரெண்டு பேர் தான் இங்க இருக்காங்க. சோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ரூட்டை போடுங்க. இது மாதிரி மாடல்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஷார்ட் கட் தான். ஒரு ஸ்கொயர் ரூட் போட்டுட்டு எவ்வளவு ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க, 27. பூபதி எவ்வளவு ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாரு, 3 hours. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 வரும். 81 ரூட் எடுத்தா என்ன வரும்னா 9 வரும். இந்த 9 அப்படிங்கிறது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸ். அருளும் பூபதியும் ஒரு வேலையை 9 hours என்ன பண்ணிடுவாங்க, கம்ப்ளீட் பண்றோம். ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அருள் மட்டும் அதே ஒர்க்க தனியா கம்ப்ளீட் பண்ணோம்னா இந்த எக்ஸ் வந்து 9 hours தான். 9 plus 27 36 hours. ஓகே, பூபதி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து 9 hours தான், 9 plus 3 வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12 hours. சிம்பிள். இப்ப நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க, இந்த 9 36 12 கரெக்டா மேட்ச் ஆகும். ஓகே, இதுதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஷார்ட் கட். ஓகேவா, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே மாடல்ல நான் ஒரு சம் என்ன பண்றேன் அப்படின்னா ஒர்க் அவுட் சம் கொடுக்குறேன். அந்த க்வெஸ்சனுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் போஸ்ட் பண்ணுங்க.